அனிமல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பொம்மைகளில் நிறைய பேருக்கு பிடிச்ச பொம்மை எதுனா அது டெடிபேர் தான். ஆனால் அந்த டெடிபேர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த கரடியோட கதை சுவாரஸ்யமானது. அதே மாதிரி அதுக்கு டெடிங்கிற பேர் வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. மனிதர்களுக்கும் கரடிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அதே சமயம் கரடி முனிவர்கள் மாதிரி குகைக்குள்ளே போய் தவறுக்கும். அது எவ்வளோ நாள் இருக்கும், எப்படி தவறுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கரடியோட கதையில பார்த்துடலாம். வாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் பாலூட்டிகளில் ஒன்று தான் கரடி. பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் புசு புசு நாய் மாதிரி இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி அது குறைக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனாலையும் நாய்கள் மாதிரியே இருக்கக்கூடிய கார்னிவோரஸ்க்கு கீழே அதை வகைப்படுத்திருக்காங்க. அதாவது நாய்கள் மாதிரியே இருக்கக்கூடிய கார்னிவோரஸை கேனிஃபோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேனிஃபோமியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளில் ஒன்று தான் உரிசிடே ஃபேமிலி. இந்த உரிசிடே ஃபேமிலி தான் கரடியோட ஃபேமிலி. உலகத்தில் மொத்தம் 8 வகையான கரடி இனங்கள் தான் இருக்குது. அது என்னென்னா, நார்த் அமெரிக்காவில் தென்படக்கூடிய கருங்கரடி, அப்புறம் ப்ரௌன் கரடின்னு சொல்லப்படக்கூடிய கிஸ்லி கரடி, அப்புறம் போலார் கரடி, ஆசிய கருங்கரடி, ஆண்டியன் கரடின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெக்டாக்கிள்டு கரடி, பாண்டா கரடி, ஸ்லாத் கரடி, அப்புறம் சன் கரடி. இதில் ஆசிய கருங்கரடி, அப்புறம் இமாலய பகுதியில் தென்படக்கூடிய பழுப்பு நிற கரடி, ஸ்லாத் கரடி, சன் கரடி, இந்த 4 வகை கரடி இனங்கள் தான் இந்தியாவில் தென்படுது. இதில் அந்த சன் கரடி ஏன் சன் கரடின்னு பேர்னா, அதோடைய நெஞ்சில் அதிகாலை சூரியனை பார்க்குற மாதிரியான ஒரு வடிவம்ங்கிறது, ஒரு டிசைன்ங்கிறது அதோடைய நெஞ்சில் இருக்கிறதுனால அதுக்கு சன் கரடி அப்படின்னு பேர். பார்க்கறதுக்கு நாய் மாதிரியே இருக்கக்கூடிய கார்னிவோரஸில் அதை சேர்த்து வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட மனுஷ மாதிரி தான் நடந்துக்குது கரடி. எப்படின்னா, சேட்டையில் தொல்லை பிடிச்சவன் இந்த கரடி. அவன் செய்யக்கூடிய சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிரிக்கிறதா அழுகிறதா தெரியாத அளவுக்கு இருக்கும். அதே சமயம் மனிதர்கள் மாதிரி சோகத்தை வெளிப்படுத்த தெரிஞ்ச விலங்குகளில் ஒன்று கரடி. அதுலேயும் தாய்கிட்டேருந்து குட்டியை பிரிச்செடுத்தோன்னா அந்த குட்டிகள் வெளிப்படுத்தக்கூடிய கதறல் சத்தங்கிறது அவ்வளவு சோகமாக இருக்குமா? சோகத்தை மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரிஞ்ச விலங்காகவும் இருக்குது கரடி. நினச்ச நேரத்தில் திடீர்னு மூடு வந்துருச்சுன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவார். அதே சமயம் கையில் எந்த பொருள் கிடைச்சாலும் அதை விளையாட்டு சாமானாக மாற்றி அதை விளையாடவும் செய்யும் கரடி. மனிதர்களை விட ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுக்கு ஞாபக சக்தி கரடிக்கு இருக்குது. ஒரு கரடி ஒரு இடத்துல உணவு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 10 வருஷம் கழித்து கூட அதே இடத்துக்கு சரியாக திரும்ப வருமா, அந்த அளவுக்கு அதுக்கு ஞாபக சக்திங்கிறது இருக்குது. அதே சமயம் மனிதர்களுக்கு இணையாக பசில்களை சால்வ் பண்ணக்கூடிய திறனும் கரடிகளுக்கு இருக்குது. இப்படி மனிதர்கள் மாதிரி நடந்துக்கிறது மட்டும் இல்லை, மனிதர்கள் மாதிரி நடக்கவும் செய்யும் கரடி. மனிதர்கள் மாதிரி நேர் செங்குத்தாக நின்று நடக்கக்கூடிய விலங்குகளில் ஒன்றா இருக்கு கரடி. அமைச்சரே, இது கரடி தானே? என்ன அது நம்ம குதிரை உயரத்துக்கு இருக்கிறது? இப்படி ரெண்டு காலில் நடக்கக்கூடிய முறையை பிளான்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கரடியும் நடக்கும். சொல்லப்போனால் அமெரிக்காவில் ஒரு கரடிக்கு முன்னங்காலில் காயம் ஏற்பட்டு அதால் 4 கால்களில் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் அது 24/7 ரெண்டு காலில் மட்டுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரெண்டு காலில் நடக்கக்கூடிய இந்த கரடி உண்மையிலே கரடியாக இல்லாத யாராவது மாறு வேஷம் போட்டு நடக்கிறாங்களான்னு தெரியாத அளவுக்கு மனிதர்கள் மத்தியில் புலக ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் தாமரை குளத்தை சேர்ந்த தினேஷ்குமார். அங்கே இந்த ஊருக்காரங்களும் இந்த கரடிக்கு பெடல்னு பேர் வச்சுட்டு அதுக்கு அப்பப்போ சாப்பாடை கொடுத்து ஃப்ரெண்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் நினச்ச வீட்டுக்கு போயிட்டு நினச்சதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டார். இந்த பெடல் பேர் ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக வைரலானார்னா பார்த்துக்காங்க. And they have no plans to capture or relocate him. Live and let live. Polymer செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். கரடிகள் வெவ்வேறு விதத்தில் ஒலி எழுப்பி கம்யூனிகேட் பண்ணும். இந்த கம்யூனிகேஷனுங்கிறது அதுங்களுடைய இனத்துக்குள்ளேயே இருக்கும், இல்லைனா தன்னை நெருங்கி வரக்கூடிய எதிரி விலங்குகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிற விதமாகவும் அந்த ஒலிகளை அது எழுப்பும். இப்படி ஒலிகள் எழுப்புறதுங்கிறது ஒவ்வொரு வகையில் இருக்கும். நாய் குறைக்கிற மாதிரி குறைக்கும், உருமும், கர்ஜிக்கும், இப்படி பல வகையில் அது தன்னுடைய ஒலியை எழுப்பி கம்யூனிகேட் பண்ணுது. இந்த எழுப்பக்கூடிய ஒலிங்கிறது ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஏதாவது ஒரு விலங்கை துரத்தும் போது தான் நாய் குறைக்கிற மாதிரி குறைக்குமா கரடி.
இப்படி குரல் எழுப்பி கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு வகையிலையும் கரடிகள் கம்யூனிகேட் பண்ணும். அது எப்படின்னு நீங்களே பாருங்க. இப்படி மரங்களில் கரடி இந்த தேய் தேய்க்குதே, ஒருவேளை நம்மளை மாதிரி முதுகு தேய்க்குதோ அப்படின்னு யோசிச்சிடாது. முதுகு தேய்க்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அது தன்னுடைய எல்லைகளை வந்து இப்படி மார்க் பண்ணி வைக்கிது. இந்த எல்லைகளை மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அது மூலமாக கம்யூனிகேஷனையும் செய்யுது கரடிகள். ஒரு ஆண் கரடி வந்து இப்படி மரத்தில் பாறையிலலாம் முதுகு தேய்ச்சி வச்சதுன்னு வச்சுக்காங்க, அந்த பக்கமாக வரக்கூடிய இன்னொரு கரடிங்கிறது, ஆஹா இங்கே ஒரு கரடி இருக்குது, இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு அதோடைய எல்லையை அது புரிஞ்சுக்குது. இதுவே ஒரு பெண் கரடி அந்த பக்கம் வந்துச்சுன்னா, அடடே இங்கே ஒரு ஆண் கரடி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுவும் அதோட பங்குக்கு அதே மரத்தில் அதோட முதுகை போட்டு தேய் தேன்னு தேய்ச்சிட்டு போகும். அதாவது அந்த ஆண் கரடியோட வாலில் பெண் கரடி வந்து லைக் போட்டு போயிருக்கு, அதுக்கப்புறமா நம்மளே அதை ஃபாலோ பண்ணி போவார். கரடி இனங்களில் பொதுவாக ஆண் கரடிங்கிறது பெருசாக இருக்கும், அதுவே பெண் கரடிங்கிறது ஆண் கரடியை விட சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு பெண் கரடி ஒரு முறைக்கு 4 குட்டிகள் வரைக்கும் மீனும். அந்த குட்டிகளையெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது பெண் கரடிக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆண் கரடிக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்களா, அது அடுத்த துணையை தேடி போயிடும். மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே. கரடி குட்டிகள் பொதுவாக கண்ணை மூடிக்கிட்டு தான் பிறக்கும். அதுக்கப்புறமா 2.5 வயசு வர்ற வரைக்குமே அந்த குட்டிகளை தன்னோட சேர்த்து வச்சுக்கிட்டே தான் அந்த குட்டிகளை பாதுகாத்து வளர்த்தெடுக்கும் பெண் கரடி. அதுக்கு 2.5 வயசு ஆன சமயத்தில் தான் தனியாக பிரிஞ்சு போய் அது தனியாக வாழ தொடங்கும். சரி, இப்படி வாழக்கூடிய கரடிகள் என்னெல்லாம் சாப்பிடும்? கரடிகள் பொதுவாக ஆம்னிவோரஸ், அதாவது இலைதலைகளையும் சாப்பிடும் வேட்டையாடியும் சாப்பிடும். அதே சமயத்தில் முழுக்க முழுக்க ஹெர்பிவோரஸாக இருக்கக்கூடிய கரடியும் இருக்குது. பாண்டா பேர்லாம் அப்படி ஒரு கரடி தான். அதே மாதிரி முழுக்க முழுக்க வேட்டையாடி மட்டுமே சாப்பிடக்கூடிய கார்னிவோர் கரடிலாம் இருக்குது. அந்த கரடி போலார் கரடி. போலார் கரடி வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும், அது புல்லு புண்டெல்லாம் சாப்பிட்றாது. அது எந்த உள்ளானோ குள்ளானோ அதை போய் புகை போட்டு பிடிச்சிக்கலாம், அதை தின்னா தான் எனக்கு தூக்கம் வரும். அதே மாதிரி கரடியோடைய பற்களும் சரி, அதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமும் சரி, ஒரு ஆம்னிவோரஸ்க்கு அனிமலுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் அதிகமான அளவுக்கு இலைதலைகளை, அதாவது தாவரங்களை செரிக்கிற விதமாக தான் அது டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க கார்னிவோரஸாக இருந்த ஒரு ஸ்பீசிஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க முழுக்க தாவரங்களை மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு ஹெர்பிவோரஸாக மாறக்கூடிய ஃபேஸில் கரடிங்கிறது இருக்குது. அதாவது அப்படி ஒரு பரிணாம சுழற்சியில் கரடி போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அது முழுக்க முழுக்க வெஜிடேரியனாக மாறிடுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜிடேரியன் மாதிரி சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்கும். எங்கேயா ரெஸ்டாரண்ட் போனால் மெனுவில் நமக்கு ஒரு 4 ஐட்டம் தான் இருக்கும், அவங்களுக்கு மட்டும் வெரைட்டி வெரைட்டியாக வந்துகிட்டே இருக்கும், நமக்கு எல்லாத்தில் தான் இருக்கும். அதே சமயம் கரடிக்கு சூப்பர் டேஸ்ட் இருக்குது. அதுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டான உணவை தான் திரும்ப திரும்ப தேடி போய் சாப்பிடுமா கரடி. நம்மளில் சில பேர் கருவாடு சாப்பிட்டாதான் அன்றைக்கி நாளே செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேளைக்காவது கருவாடு சாப்பிடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் கரடியும் அதுக்கு பிடிச்ச எந்த உணவு இருக்கோ அந்த உணவை தேடி போய் சாப்பிடுமா. அப்படி தேடி போய் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் முக்கியமான உணவுங்கிறது தேன். இருக்கிற 8 கரடி இனத்தில் முக்காவாசி கரடிக்கு பிடித்த உணவுகளில் முக்கியமானது எதுன்னா தேன். தேன் எவ்வளோ உசரத்தில் இருந்தாலும் சரி, அதை எப்படியாவது தேடி எடுத்து சாப்பிடணும்னு அந்த உசரத்துக்கு ஏறி போய் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு கரடி. இப்போ தேன் இருக்கக்கூடிய தேன் கூட தேடி கண்டுபிடிச்சி அதை உடைச்சி தேனை சாப்பிடும்போது தேனீக்கள்லாம் கரடியை கொட்டிடாதா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரல. தேனீக்கள் கரடியை கொட்டதான் செய்யும், ஆனால் அது கரடியை பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா கரடியுடைய ரோமம் அந்த மாதிரி, அதோடைய முடியை தாண்டி அதோடைய உடலை தேனீக்களால் கொட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அதுங்க ஓரளவுக்கு தப்பிக்குது. அதே சமயம் அதோடைய முகங்கிறது வெளிப்படையாக தெரிகிறதுனால முகங்களில் தேனீக்கள் கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி கொட்டவும் செய்யும். இப்படி தேன் எடுக்கும்போது முகத்தில் தேனி கொட்டி வழி தாங்க முடியாமல் தெரிச்சு ஓடின கரடி வீடியோலாம் கூட இன்டர்நெட்டில் இருக்குது, முடிஞ்சால் போய் பாருங்கள். ஆனால் அப்படி கொட்டு போட்டாலும் மறுபடியும் திரும்ப வந்து அந்த தேனை எடுத்து சாப்பிட்றதுக்கு தவறாது கரடி. ஏன்னா காட்டு தேனோட டேஸ்ட் அந்த மாதிரி, கரடிங்க சாப்பிட்ற மாதிரி தேன் கூடுலேருந்து அப்படியே தேன் எடுத்து சுவைக்கும் போது அதோடைய சுவையே வேறு மாதிரி இருக்குங்க. லைவாக அதை சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டை உணர்ந்த அனுபவத்தில் அதை சொல்கிறேன். நம்ம தேன் எபிசோடில் நம்ம போய் பார்த்தோம்ல அந்த அனுபவம். நான் சாப்பிட்ட மாதிரியே மரத்துலேருந்து தேன் அப்படியே எடுத்து எந்த ப்ராசஸிங்கும் இல்லாமல் அதோடைய சுவையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இருக்கே நேச்சர் ஷேடோ. நேச்சர் ஷேடோவில் நிறைய வகையான தேன்களை தேன் கூடுலேருந்து அப்படியே எடுக்கிறாங்க, அதுவும்
பழங்குடியின மக்கள், அதாவது தேன் எடுக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கிட்ட இருந்து நேரடியாக அந்த தேனை வாங்கி எந்த ப்ராசஸுமே இல்லாமல் அப்படியே பாட்டில் அடைச்சி சுத்தமாக அப்படியே பியூரான தேனாக நமக்கு விற்கிறாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. அதுலேயும் இப்போ ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்காங்க. என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தேனையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ருசித்து பார்க்கணும், அதோடைய சுவையை வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தேன்களெல்லாம் நேரடியாக போய் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விற்பனை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியுடைய முதல்படியாக நேபாளுக்கு போய் நேபாளில் இருந்து தேனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் நேபாளில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் கிடைக்கக்கூடிய தேனை நேரடியாக வாங்கி அதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோடைய பேக்கிங் இன்னும் சூப்பர். ஏன்னா, நம்ம ஆர்டர் பண்ணால் டெலிவரி ஆகும்போது உடஞ்சிருமா அப்படி இப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதோடைய பேக்கிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. பக்காவான சீல்டு பேக்கிங்கு, எந்த வகையிலையும் உடையாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. நானே இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக ரெண்டு வாட்டி கீழே போட்டேன், அப்போது உடையாமல் தான் இருந்துச்சு. அதே சமயம் இந்த மாதிரி பெரிய பாட்டிலெலாம் வாங்க முடியாதுங்க, பட்ஜெட் இல்லை அப்படின்னு யோசித்தோன்னா, நமக்கு சின்ன சைஸ்லேயும் பாட்டில்களில் வந்து தேனை விற்பனை பண்ணுறாங்க. நேபாள் தேனும் கிடைக்குது இந்த மாதிரி சின்ன சைஸில். ஸோ இது வந்து ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் தான். ஏன்னா அடுத்து அவங்க வேறு ஏதோ நாட்டுக்கு போகிறாங்களாம். ஸோ இது லிமிட்டெட் எடிஷன் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. தேன் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவல். பொதுவாக நேபாள் தேன் அப்படின்னு சொன்னால் மேட் ஹனி தான் எல்லாருமே ஃபேமஸாக வந்து சொல்லுவாங்க. மேட் ஹனி, அந்த ஹனியை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது பாய்சனாக மாறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேட் ஹனியை இங்கே விற்பனை செய்கிறதுக்கே தடை இருக்கான், இந்தியாவில் வந்து விற்பனை செய்கிறதுக்கே தடை இருக்கான். இது வந்து மேட் ஹனி இல்லை, நேபாளனாலே மேட் ஹனின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் மேட் ஹனி கிடையாது, அங்கே மற்ற அணிகளும் கிடைக்குது, மற்ற தேன்களும் கிடைக்குதுன்னு. அதில் நல்ல சிறந்த தேன் எதுவும் அந்த தேன்கள்லேருந்து ரெண்டு மூணு வெரைட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நான் சாப்பிட்டேன், அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி சுவைச்சு பாருங்கள். இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கீழே உங்களுடைய லிங்க்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் நேரடியாகவே ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே, இந்த கரடி தேன் சாப்பிட்ட கதையை சொல்லியாச்சு. இப்போது அந்த கரடியோட கதைக்கு போவோம் வாங்க. கரடிக்கு இப்படி தேன் இருக்கிற இடத்தையும் பழங்கள் இருக்கிற இடத்தையும் சரியாக அதுக்கு அடையாளம் காட்டி தர்றது எதுனா அதோடைய மூக்கு தான். அவ்வளவு சிறந்த மோப்ப சக்திங்கிறது கரடிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய வாசனையை கூட கரடியால் மோப்ப முடிக்க முடியுமா? அவ்வளவு மோப்ப சக்தி இருக்கிறதுனால தான் முதுகு அந்த தேய் தேய்ச்ச மரத்திலிருந்து எந்த கரடிங்கிறத சரியாக வாசம் கண்டுபிடிக்குது கரடி. திருநெல்வேலியில் உள்ள இருட்டு கடையில் அல்வா போட ஆரம்பிச்சிட்டான், வாசனை வருது. இப்படி பழம், தேன், மீனுன்னு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வேறு வகையிலையும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கரடிகள். உதாரணத்துக்கு ஸ்லாத் பியருங்கிற கரடிங்கிறது எறும்புகளையும் கரையான்களையும் புத்துக்குள்ளே இருந்து உறிஞ்சி எடுத்து சாப்பிட்றதுக்காக அதோடைய நாக்கும் அதோடைய உதடும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி எறும்பு உண்ணி மாதிரி அது வந்து எறும்புகளையும் கரையான்களையும் உறிஞ்சி சாப்பிடுது. பார்க்குறதுக்காக கரடி ரொம்ப பெருசு, ஆனால் அதோடைய மனசு குழந்தை மாதிரி. அதனால தான் போற வர்ற மிருகம்லாம் கரடியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரடிக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான விலங்க நீங்க பாத்திருக்கவே முடியாது. கரடி புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லி அதை ஒரு சில பேர் ஓவரா நோண்ட போய் அதுல அது உக்கிரமாயி அவங்களை அடிச்சு துரத்துற வீடியோ எல்லாம் ஏகப்பட்டது இன்டர்நெட்ல இருக்கு, நீங்களே போய் பாருங்க. கரடியை இங்கிலீஷில் பேர்னு சொல்லுவாங்க. இந்த பேருங்கிற வார்த்தையுடைய மூலச்சொல்லுடைய அர்த்தம் வந்து பிளாக் ஹேர் அப்படின்னு குறிக்குது. அந்த பிளாக் ஹேருங்கிற குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் அதுக்கப்புறமா பேர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரடிக்கு ஏன் கரடின்னு தமிழில் பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, இங்கிலீஷில் எப்படி கூறப்படுதோ அதே மாதிரி கருமுடி விலங்கு அப்படிங்கிறது தான் மருவி, அப்புறமா கரடி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் வந்து கரடு அப்படிங்கிற சொல்லுலேருந்து கரடிங்கிறது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரடு அப்படின்னா சின்ன மலை குன்று அப்படின்னு பொருள் படும். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு குட்டி மலை மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு கரடுங்கிற பேர் வந்திருக்கும், அதுவே கரடின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் மாதிரியாக நடக்குது உட்காருதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி நீச்சல் அடிக்கவும் செய்யும் கரடிகள். கரடிகள் ரொம்ப நல்லா நீந்தக்கூடிய ஒரு விலங்குகள். அதுலேயும் குறிப்பாக போலார் கரடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மெரைன் மேமல் அப்படின்னே சொல்லப்படுது.
ஏன்னா அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அதோடைய மூக்கு துவாரங்கள்லாம் மூடக்கூடிய வகையில் அதோடைய மூக்கு அமைப்புங்கிறது இருக்குது. அந்தளவுக்கு நீருக்கடியில் நிறைய நேரம் செலவிட்டு வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கா மாதிரி இருக்குது போலார் கரடி. ஆனால் இந்த போலார் கரடியோட வாழ்விடம்ங்கிறது மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பினால் பெரிய அளவுக்கு குறைய தொடங்கியிருக்கு. அதனால் உணவு தேடி காட்டுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு போலார் கரடி. இப்படி காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்த போலார் கரடிக்கும் ப்ரௌன் பேருக்கும் கலப்பு ஏற்பட்டு புதிய வகையான கரடி இனங்கள்ங்கிறது பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பிறக்கக்கூடிய அந்த கரடி குட்டிகளை க்ரோலார் இல்லைனா பிஸ்லி அப்படின்னு கூப்பிடுறாங்க. போலார் கரடிகள் மாதிரி வெள்ளை நிறத்தில் கரடிகள் அங்கங்கே தென்படும். இந்த கரடி எல்லாமே ப்ரௌன் பியர் தான். ஆக்சுவலாக அதோடைய ஜீனில் ஏற்பட்ட மாற்றத்தால் அது வெள்ளை நிறத்துக்கு மாறி இருக்கு. இப்படி வெள்ளை நிறத்தில் தென்படக்கூடிய அந்த கரடியை ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்த கரடி, அது ரொம்ப உயர்தரமான கரடி அப்படின்னு பார்க்கக்கூடிய பழக்கம்ங்கிறது ஐரோப்பாவில் புழக்கத்தில் இருக்குது. பீர் எபிசோடில் பார்த்துருப்போமே, ஜெர்மானியர்கள் வந்து பீரை வந்து அப்படியே அள்ளி அள்ளி குடிப்பாங்கன்னு, அந்த மாதிரி பீர் காதலர்கள் ஜெர்மானியர்கள்னால் பியர் காதலர்கள் யாருன்னா அது ரஷ்யர்கள் தான். அந்தளவுக்கு கரடியை அவ்வளவு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க ரஷ்யர்கள். ஆனால் கரடியை ரஷ்யர்கள் இவ்வளவு நேசித்தாலும் கரடி இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்குது. இப்படி அழிவின் விளிம்பில் கரடி போனதுக்கு காரணம் அது அதிகமான அளவுக்கு வேட்டையாடப்பட்டதால தான். கரடியை இயற்கையாக வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் விலங்குகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதை பொழுதுபோக்குக்காக வேட்டையாடி அதை அழிவோட எல்லையில் கொண்டு வந்து நிறுத்தின விலங்கு எதுனா அது மனுஷங்க தான். இந்த பொழுதுபோக்கில் எது எதுலாம் வருது தெரியுமா? வேட்டையாடக்கூடிய விளையாட்டுக்காக கரடிகள் வேட்டையாடப்படுது. இந்த கரடி வித்தைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக ஒரு காலத்தில் அதிகமான அளவுக்கு கரடிகள் வேட்டையாடப்பட்டுச்சு. கரடிகள் பிடிக்கப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு அதுங்க வித்தை காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னொரு வகையில் கரடிகள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா, சேவல் சண்டை நாய் சண்டையெலாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு காலத்தில் கரடிகளையும் நாய்களையும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட விட்டுருக்காங்க. ஒரு கரடிக்கு எதிராக நாலஞ்சு நாய்களை இறக்கி ஒன்றுக்கு ஒன்று மோத விட்டு அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துருக்காங்க. இந்த சண்டை விளையாட்டுக்காகவும் கரடிகள் பெரிய அளவுக்கு பிடிக்கப்பட்டு அந்த சண்டைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது போக ஒரு சில கலாச்சாரங்களில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்துகளில் கரடியுடைய பார்ட்ஸ்லாம் மருந்தாக பயன்படுது அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் கரடிகள் பெரிய அளவுக்கு வேட்டையாடப்படுது. அது இன்றைக்கும் தொடருது. சொல்லப்போனால் கரடிகளுடைய பித்த நீரில் அதிகமான அளவுக்கு சத்து இருக்குது, டைஜஷனுக்கு அது ரொம்ப பெரிய மருந்தாக பயன்படுது, ஏன் கேன்சரையே குணமாக்குற அளவுக்கான வல்லமைங்கிறது அந்த பித்த நீரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பித்த நீரை எடுக்கிறதுக்காகவே கரடிகளை பிடிச்சிட்டு வந்து அதை கட்டி போட்டு அதை ஒரு ஃபார்ம் மாதிரியே வளர்த்து கரடிகளை கொண்டு அந்த பித்த நீரை எடுத்து மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பேர் பைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கரடியை வேட்டையாடக்கூடிய ஒரு விளையாட்டால் பிறந்தது தான் டெடிபேர். அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட்டு ஒரு முறை வேட்டைக்கு கிளம்புனார், கரடி வேட்டைக்கு கிளம்புனார். அவரோட வேட்டையில் இருந்த சக போட்டியாளர்கள்லாம் ஆளுக்கு ஒரு கரடியை சுட்டு தள்ளிட்டாங்க, வேட்டையாடிட்டாங்க. ஆனால் தியோடர் ரூஸ்வெல்ட் மட்டும் வேட்டையாடாமல் இருந்தார். அதை பார்த்த அவருடைய ஊழியர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கரடியை பிடிச்சி அதை கட்டி போட்டு கட்டையால் அடித்து அதை மயக்கம் போட வச்சுட்டு தியோடர் ரூஸ்வெல்ட்டை கூப்பிட்டு, இந்த கரடியை இப்போ நீங்கள் சுடுறீங்க, நம்ம வேட்டையாடுறதா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. தியோடர் ரூஸ்வெல்ட் அதை பார்த்துட்டு, நோ, இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா, இந்த கரடியை எப்படிலாம் நான் சுட மாட்டேன், பெசாம இதை நீங்கள் கொண்டுடுங்க, நான் என் கையால் சுட மாட்டேன் அப்படின்னாரு. இப்படி தியோடர் ரூஸ்வெல்ட் கரடியை வேட்டையாடலை அப்படிங்கிற செய்தி இப்போ எப்படி பீயிங் வுட்ஸில் தீயா பரவுதோ அந்த மாதிரி அப்போது அங்கே இருந்த பத்திரிகைகளில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அப்போது தியோடர் ரூஸ்வெல்ட்டை டெட்டி அப்படிங்கிற செல்ல பேரில் பத்திரிகைகளில் அழைப்பாங்க. அது தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு பிடிக்காது, என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவாராம். ஆனால் பத்திரிகைகள் அவரை டெட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இந்த செய்தி, அதாவது தியோடர் ரூஸ்வெல்ட் வந்து கரடியை சுடாமல் விட்டார் அப்படிங்கிற செய்தியை அடிப்படையாக வச்சு ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து கார்ட்டூனை வரைஞ்சார். அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு ரெண்டு பேரும் இன்ஸ்பயர் ஆனாங்க. ஒருத்தர் ஜெர்மனியில் இருந்தார், இன்னொருத்தர் அமெரிக்காவில் இருந்தார். அவங்க ரெண்டு பேரும் அந்த கரடி ஓவியத்தை பார்த்துட்டு அதை அடிப்படையாக வச்சு பொம்மையை உருவாக்குனாங்க. அந்த பொம்மைக்கு டெட்டிஸ் பேர் அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு. அதாவது தியோடர் ரூஸ்வெல்ட்டுடைய டெட்டி அப்படிங்கிற பேர் எடுத்து டெட்டிஸ் பேர் அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு. அந்த டெடி பேர் வந்த உடனேயே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அந்த சக்ஸஸ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு.
மிகப்பெரிய அளவுக்கு விற்கக்கூடிய பொம்மைகளில் ஒன்றா இருக்குது டெடிபேர். சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற கரடிகளுடைய எண்ணிக்கையை விட டெடிபேருடைய எண்ணிக்கை தான் இன்றைக்கி அவ்வளோ அதிகமாக இருக்குது. கரடிகள் பல நாட்டுடைய கலாச்சாரங்களில் பல வகையில் பார்க்கப்படுது. அதை புனிதமாக பார்க்கப்படுது, கடவுளாக பார்க்கக்கூடிய வழக்கம்லாம் கூட இருக்குது. ஏன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் மாதிரியான புராணங்களில் கரடி இனம் அப்படிங்கிற ஒரு இனமே குறிக்கப்படுது. அந்த இனத்துடைய மன்னனாக ஜாம்பவான் அப்படிங்கிற ஒரு கரடி உருவம் கிடைச்ச ஒரு அரசன் வந்து உருவகப்படுத்தப்படுறார். இந்த ஜாம்பவான் தான் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர், அவர் வந்து யாராலையுமே அவரை ஈஸியாக வந்து தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திர வடிவங்கிறது அவருக்கு கொடுக்கப்படுது. அதனால தான் ஏதாவது ஒரு துறையில் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்காரு, அவரை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஜாம்பவான் அப்படிங்கிற பேரில் குறிப்பாங்க. இது பழைய கலாச்சாரம் புராணத்தில் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் கரடி மேலே ஒரு தீராத ஆர்வங்கிறது மனிதர்களுக்கு இருக்குது. அதனால தான் கரடி சார்ந்த பல படைப்புகளை மனிதர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜங்கிள் புக்கில் வந்த பாலு, வின்னி த பூ, கரடி வச்சே இருக்கக்கூடிய பல கார்ட்டூன்ஸ், திரைப்படங்கள், இது எல்லாமே கரடி மேலே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்துடைய வெளிப்பாடாக தான் இவ்வளவு படைப்புகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாம் சொன்னேன், கரடி எப்படா தவறு இருக்கும் அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன். கரடி இனங்களில் பெரும்பாலான இனங்கள் வின்டர் சீசனுக்கு போகும்போது அது வந்து ஹைபர்னேஷனுக்கு மோடுக்கு போயிடும், அதை தான் தவம் செய்யும் அப்படின்னு சொன்னேன். ஹைபர்னேஷன்னா என்னென்னா, குளிர்கால சமயத்தில் அதுக்கு தேவையான உணவுங்கிறது பெரிய அளவுக்கு அதுக்கு கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணும்னா, அது வாழக்கூடிய குகைகளுக்குள்ளே போய் தூக்க நிலைக்கு போயிடும். அந்த தூக்கங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, கிட்டத்தட்ட 100 நாள் வரைக்கும் இப்படி தூங்கிக்கிட்டே செலவழிக்கும் கரடி. இந்த சமயத்தில் அது வந்து சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. ஏன், உச்சா ரெண்டுக்கு கூட போகாது, தூக்கத்திலே தான் அது இருக்கும். ஆனால் அதே சமயம் பெண் கரடிகள் இந்த ஹைபர்னேஷன் பீரியடில் குட்டிகள் போட்டுருச்சுன்னா கண்ணை முழிச்சிடும், கண்ணை முழித்து அந்த குட்டிகளை பாதுகாத்து வளர்த்தெடுக்கிற வரைக்கும் முழிச்சே தான் இருக்கும். கரடியை பற்றி இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம் இருந்தாலும், கரடி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே தெரிச்சு ஓடுறவங்க யாருன்னா, அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தான். கரடி மார்க்கெட், பேர் மார்க்கெட் அப்படிங்கிறத ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கிறத குறிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஏன் அதுக்கு பேர் மார்க்கெட்டுங்கிற பேர் வந்துச்சுன்னா, அது கரடியுடைய தோலை விற்பனை செஞ்சிட்டு இருந்த வணிகத்திலிருந்து அந்த பேருங்கிறது வந்திருக்கு. கரடி தோலை விற்கக்கூடியவங்க கரடி தோல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, சொல்லப்போனால் கரடி வேட்டையாடப்படுறதுக்கு முன்னாடியே, தோல் என்கிட்ட இருக்குது அதை வாங்கிக்கிறீங்களான்னு விற்பாங்களாம். ஏன் அப்படி விற்கிறாங்கன்னா, ஒருவேளை கரடி தோல் அதிகமான அளவுக்கு கிடச்சிருச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் முன்னாடியே விற்றுறணும் அப்படிங்கிறதுக்காக அதை விற்பாங்களாம். இப்படி மார்க்கெட் டவுன் ஆயிரும் அப்படிங்கிற பயத்திலேயே விற்கிறாங்கன்னா அவங்கள பேர் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுதான் அதுக்கப்புறமா மார்க்கெட்டே டவுன் ஆச்சுன்னா அது பேர் மார்க்கெட் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. சரி, ஓகே, பிகாஸ் கரடி பற்றின கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கி அதில் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றின்னு கேட்குறீங்களா? கடைசியாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசும்போது, ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிகளுக்குள்ளே போட்டா போட்டிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு ரெண்டு கம்பெனிங்க ஷேர் மார்க்கெட்டையும் தாண்டி வெளியில் ரஜினி கமல், அஜித் விஜய்ங்கிற மாதிரி கண்ணா பின்னா நடிச்சுக்கிட்டாங்க. அந்த கம்பெனிகள் போட்ட சண்டையுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே.